ஹாய் வரப்போகுது வரப்போகுது கையை தான் பா வரது வாவ் இங்கே பாருங்க எவ்வளோ பஞ்சு மிட்டாய் இருக்குன்னு. நண்பர்கள் எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பாக ஒன்று செஞ்சு சாப்பிட போகிறா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கும்போதோ இல்லை ரோட்டில் போயிட்டு இருக்கும்போதோ பார்த்தீங்கன்னா டிங் 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 மணி சவுண்டு கேட்டாவே அம்மா காசு கொடுமா அப்பா காசு கொடுமான்னு நம்ம வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து பிச்சை கேட்போம். பிச்சை இல்லை, ஏதோ கேட்போம். என்னன்னு திரும்பி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணன் கம்பு நிறைய அப்படியே அழகழகாக ரோஜாப்பூ மாதிரி பஞ்சு மிட்டாயை கட்டி தொங்க விட்டு சூப்பராக கொண்டு போயிட்டு இருப்பார். அதை எடுத்து அப்படியே வாங்கி வாய்க்கில் வச்சோம்னா வாய்க்கில் வைக்கிறதே தெரியாது, அழகாக கரைஞ்சி உள்ளே போயிடும். அந்த டேஸ்ட்டெல்லாம் வந்து 90s கிட்ஸுக்கு தான் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கான். இப்போ எங்கே அதெல்லாம் பஞ்சு மிட்டாயெலாம் பார்க்க முடியுது. அதனால் நாங்கள் என்ன முடிவு பண்ணிட்டோம்னா, நாங்களே பஞ்சு மிட்டாய் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அப்படியே தீவிரமாக யோசித்து நிறைய ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சி பஞ்சு மிட்டாய் வந்து செய்ய போகிறோம். பல கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, வீடியோக்குள்ளே வாங்க போவோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம காட்டன் கண்டி செய்கிறதுக்கான மிஷினை செஞ்சிடணுங்க. அதுக்காக வந்து இது மாதிரி ஒரு வேஸ்ட் கேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நான் கட் பண்ணுற மாதிரி லாஸ்ட்டு பாகத்தை மட்டும் அப்படியே அலைக்காக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆணியோ குண்டூசியோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன ஓட்டையாக நான் போடுற மாதிரியே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம டின்னில் வந்து எல்லா ஓட்டையுமே போட்டாச்சு. ஓட்டை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான ஓட்டையை போடுங்க. போடையில் மட்டும் கையை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த டின்னை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட மோட்ரு சின்ன மோட்ரு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு 12 வோல்ட்டு டிசி மோட்டர் இருக்குது. அந்த மோட்டரில் வந்து இந்த டின்னை வந்து நான் செட் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட டின்னு இருக்குது. இது மாதிரி ஏதாச்சும் மூடி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பழைய வாட்டர் கேன் இருந்துச்சுன்னா அதோட மூடியை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மூடியை வந்து கரெக்டாக அந்த சைஸில் வச்சு நம்ம ஒட்டிடுறோம். ஒட்டினதுக்கப்புறம் எப்படின்னு காமிக்கிறேன். இது எப்படி ஓட்டதுன்னா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃபெவிக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் பயன்படுத்தி ஓட்டலாம். இப்போ நான் ஃபெவிக்கை தான் யூஸ் பண்ணுறேன். என் கையே ஒட்டுது. இந்த மாதிரி ஒரு டிசி மோட்டர் எடுத்துக்கோங்க. இது மாதிரி பழைய ரிமோட் கார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி மோட்டர் இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி கார் இல்லை, அதனால் வந்து என்கிட்ட ஒரு பழைய மோட்டர் இருந்துச்சு, அந்த மோட்டர் எடுத்துக்கிறேன். அந்த மோட்டரை கரெக்டாக அந்த சென்டரில் வச்சு அப்படியே குத்தி மாட்டி விட்ருங்க. மாட்டி விட்டுட்டு ஃபெவிக்கு வச்சு கரெக்டாக வச்சு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டிங்கன்னா கரெக்டாக ரெடி ஆயிரும். இது மாதிரி கிரைண்டர் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த மோட்டருக்கான பவர் சப்ளையை கொடுக்கணும். இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்கிட்ட வந்து ஒரு 12 வோல்ட்டுக்கான டிசி அடாப்டர் இருந்துச்சு. அந்த அடாப்டர் வச்சு தான் இந்த மோட்டருக்கு நான் வந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறேன். இப்போ அந்த மோட்டரை வந்து கரெக்டாக நம்ம இந்த ஒரு டப்பா என்கிட்ட இருந்துச்சு, இந்த டப்பாவில் வச்சு கரெக்டாக ஒட்டணும். அப்போ தான் வந்து நம்ம இது உள்ளே இந்த சட்டிக்குள்ளே வைக்க முடியும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு டபுள் சைடு டேப் இருக்குது. அந்த டேப்பை நான் எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மோட்டரில் ஒட்டிக்கிறேன். கரெக்டாக இந்த பொசிஷனில் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த பொசிஷனில் ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் அப்படியே வச்சு ஓட்ட போகிறேன் பாருங்கள். கரெக்டாக அது சுற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாதிரி வச்சு நல்லா அழுத்தி விட்ருக்கேன். அப்போ தான் வந்து மோட்ரு ஓடிக்கிட்டு இருக்கையில் எங்களுக்கு கலண்டுக்கிட்டு விழுகாது. நல்லா ஒட்டிக்கிடுச்சான்னு நல்லாவே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கடைசியாக மோட்டருக்கு தேவையான பவர் சப்ளையும் கொடுத்து ஒயர் முறுக்கி செலடேப் அடித்து ஒட்டிட்டோம்னா வேலை முடிச்சு. எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் கடைசியாக ஒரு இடம் வந்து இந்த மோட்ரு ஓடுதான்னு செக் பண்ணி பார்த்துருவோங்க. ஏன்னா வந்து என்ன தான் நம்ம கஷ்டப்பட்டு ரெடி பண்ணாலும் மோட்ரு ஓடுச்சுனா நம்ம பஞ்சு மிட்டாயே செய்ய முடியும். எங்கள் வீட்டு ஜன்னலாண்டை வந்து நான் ப்ளக்கை சொறி கொண்டாந்து எடுத்தாந்து வச்சுக்கிட்டேன். இப்போ இந்த அடாப்டரை எங்களுக்குள்ள சொல்லிட்டேன். இந்த சுவிட்சை போட்டோம்னா அந்த மோட்ரு ஓடணும். அப்போ தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். இல்லாட்டா வந்து சுத்த வேஸ்ட்டு. ஏன்னா பல கோடி ரூபா அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ கொண்டு வாங்க பக்கத்தில் சுவிட்சை போட்டு பார்த்துருவோம். பினிஷ் கரெக்டாக ஓடுது பாருங்கள். இந்த மாதிரி வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஓடணும். இல்லாட்டினா வந்து பஞ்சு மிட்டாய் கரெக்டாக வராது. சில டைம் வந்து நம்ம ஊத்தையில் நம்ம மூஞ்சில் பிச்சுக்கிட்டு அடிச்சிச்சுன்னா போச்சு. சுட சுட வந்து ஊத்தையில் நம்ம மூஞ்சுக்கு வெந்து போயிடும் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள் அடுப்பு சட்டி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை பற்ற வச்சு சீனியை கொட்டி அந்த பாகை காய்ச்சிறது மட்டும்தான் வேலை. அந்த பாகு சீனி பாகை காய்ச்சி அதை அப்படியே சுட சுட கொண்டாந்து இதில் ஊற்றினோம்னா தான் பஞ்சு மிட்டாய் வெளியில் வரும். இதை ஒரு ஓரம் வச்சுப்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அடுப்பை பற்ற வச்சு சீனி பாகை வந்து காய்ச்ச ஆரம்பிச்சிடுவோம். ஏன்னா மழை வரப்போகுது. மக்களே, இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்லேருந்து ஷிஃப்ட் ஆகி வந்து இப்போ வந்து குக்கிங் ஒர்க்குக்கு வந்தாச்சு. இதுக்கு இந்த சீனிப்பாக காய்ச்ச தேவையான பொருள் இது மாதிரி ஒரு சட்டியை கழுவுனேன்னு தெரியல, ஏதோ கரை ஒட்டியிருக்கு. சரி பரவாயில்ல, விடுங்க. சீனி வீட்டிலேருந்து கலாண்ட்டு வந்துட்டேன். அப்புறம் இது மாதிரி விறகு, அப்புறம் தீப்பெட்டி, இது மாதிரி ஒரு நவீன அடுப்பு, அப்புறம் வந்து மண்ணெண்ணெய் கண்டிப்பாக வேணும். இது வந்து மழை காலம், எல்லா விறகும் வந்து ரொம்ப ஊறி போயிருக்குது. கண்டிப்பாக மண்ணெண்ணெய் வேணும். அதனால்
ஒரு விளக்குலேருந்து மண்ணெண்ணெய் எடுத்து வச்சுக்கிருக்கேன். இப்போ வந்து இந்த அடுப்பை பற்ற வச்சுட்டேன்னா போதும், இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ். அதுதான் எனக்கு பெரிய ஒரு வேலையே. இப்போ வாங்க அடுப்பை பற்ற வச்சுருவோம், சாமி அண்டிக்குவோம். மட்டையை வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பொடி பொடி விறகெல்லாம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி சின்ன சின்ன குச்சா வச்சு அடிக்கிறோம். இப்போ சிறிதளவு வந்து மண்ணெண்ணெய் ஊற்றணும். ஐய என்ன இங்கே ஊற்றுது தூரில் பாருங்கள் மக்களே, மண்ணெண்ணெய் ஊற்றியே ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது. எரிடா எரிடா மக்களே, வந்து அடுப்பு ஓரளவுக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இப்போ பாருங்கள் ஜீனியை கொட்ட போகிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு. ஐயோ ஒரே அடியாக கொட்டிருச்சு. சரி பரவாயில்ல, விடுங்க. நல்லா இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா வந்து கருப்படிச்சிடும். ஐயா என்னடா அடுப்புது, ஆகா கையெல்லாம் சுடுதே. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் பண்ணுறதை மட்டும் பாருங்கள். ஆ நண்பர்களே பாருங்கள், நல்லா இப்போ வந்து அந்த ஜீனி பாகு நல்லா காஞ்சிருச்சு. இது நல்லா கரைஞ்சி தேன் மாதிரி அப்படியே கொல கொலன்னு வந்துருச்சு. இப்போ எடுத்து அதில் ஊற்றலாம்னு நினைக்கிறேன். பாண்டிய அந்த சுவிட்சை போட்டு விடு. இப்போ பாருங்கள் மோட்டர்லாம் போட்டாச்சு, ஆல்ரெடி ஓடிக்கிட்டே இருக்குது. இப்போ இதில் ஊற்ற போகிறோம். பஞ்சு மிட்டாய் வரதை நல்லா பாருங்கள். பஞ்சு மிட்டாய் வரப்போகுது வரப்போகுது. கை தான் இப்போ வரச்சுது. வா பாருங்கள் மக்களே, குச்சேடு இந்த குச்சா நண்பர்களே பாருங்கள். இப்போ பஞ்சு மிட்டாய் வர்றது பாருங்கள். வா எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் பஞ்சு மிட்டாய். மோட்டரே சிக்கி விட்டுருச்சு போய். பாருங்கள் மக்களே பஞ்சு மிட்டாய் சாப்பிட போகிறேன். இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது. பக்கையாச்சு வந்து தாய். ஆ பாருங்க நண்பர்களே, கொஞ்சம் கறி போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கலர் வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கறி வச்சுட்டான். ஐயோ கையை வச்சோண்ணா. பாருங்க பாருங்க பஞ்சு மிட்டாய் வருது. பாருங்க பஞ்சு மிட்டாய. இங்கே பாருங்க எவ்வளோ பஞ்சு மிட்டாய் இருக்குன்னு. ஓகே நண்பர்களே பாருங்க, இதுதான் வந்து நாங்கள் செஞ்ச பஞ்சு மிட்டாய். இதில் என்ன காமெடினா பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நாங்கள் பாகு காய்ச்சி கொண்டா அந்த ஊத்தையில் இந்த மோட்ரு பிடுங்கிட்டு விழுந்துருச்சு. வீடியோவில் காட்டுருவோம். அதனால் வந்து பாகை திரும்ப திரும்ப நம்ம ஹீட் பண்ணையில் கருகிறனால இந்த கலருக்கு வந்துருச்சு பஞ்சு மிட்டாயி. ஃபஸ்ட்டு நாங்கள் போடையில் வெள்ளை கலரில் இருந்துச்சு, இந்த தடவை பஞ்சு மிட்டாய் பார்த்திங்கன்னா இந்த ஒரு அரக்கு கலர் மாதிரி மாறிடுச்சு. இருக்க இருக்க பஞ்சு மிட்டாய் உரிகிட்டே இருக்குது. இது என்னன்றது வாங்க சாப்பிடுவோம். லேசாக தீஞ்சு போச்சு அவ்வளோதான், மற்றபடி அதாக தான் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் பஞ்சு மிட்டாயை செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், சூப்பராகவே இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறோம். டாடா பை பாய்.